ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் 10th ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு பல பயனுள்ள தகவல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ உடைய மாடல் கொஸ்டின் பேப்பர், நீ கொஸ்டின் பேப்பர், பேட்டர்ன், டைம் டேபிள் எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து 12th சப்ஜெக்ட் வைஸாக வந்து நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து வித் ஆன்சரோட ப்ரிப்பேர் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கொஸ்டின் பேப்பருடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்து இன்னும் அப்டேட் பண்ணலை அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th வகுப்பு 11th வகுப்பு மாணவர்கள் பொதுத்தேர்வு கட்டணம் செலுத்த விட்டீர்களா அப்படின்றத, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா, அதனுடைய நியூஸ் தான் அதில் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்கூலில் வந்து எல்லாமே ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, எல்லாம் வந்து அந்த நியூஸ் சொல்லியிருப்பாங்க கட்ட சொல்லி. ஒருவேளை வந்து எல்லோரும் கட்டியிருந்தீங்க அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாதவங்க இருந்தீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் டேட் வந்து எப்போ அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. கட்டியிருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது, கட்டாதவங்க மட்டும் பார்த்திங்கன்னா இது வந்து லாஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோக்குள்ள அதை பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சில நியூஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணும்போது சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே கமெண்ட் பண்ணி வந்தீங்களா, அது கீழே வந்து நம்ம அந்த அஃபிஷியல் லிங்க் வந்து அதனுடைய லிங்க் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வெரிஃபை பண்ணிங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பயனுள்ள தகவல் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா அவங்க வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் ஏதாவது வந்து நியூஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதனுடைய எடுத்து அந்த நியூஸ் அதை அப்டேட் பண்ணி முடியாது. இது வரைக்கும் எந்த ஒரு பொய்யான நியூஸ் நமக்கு அப்டேட் பண்ண கிடையாது. அதே மாதிரி யாராவது வந்து சொன்னாங்க அப்படின்னா அவங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கோம், அதே இதில் ரிப்ளை பண்ணிக்கோ, நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்குள்ள பார்க்க முடியும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தப்பில் 10th 12th +1 சம்மந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோலாம் டேரெக்டாக கிடைக்கும். அடுத்தாள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ராக்டிகல் எக்ஸாம் முடிஞ்சிடும், அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம். ரெடி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம கொஸ்டின் வித் ஆன்சரோட நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்வு கட்டணம் செலுத்த கடைசி தேதி என்ன, 10th வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு கட்டணம் எவ்வளவு, 11th வகுப்பு மற்றும் 12th வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு கட்டணம் எவ்வளவு, யார் தேர்வு கட்டணம் செலுத்த தேவையில்லை, யார் தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்தில் 10th வகுப்பு 11th வகுப்பு மற்றும் 12th வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் 2019 மார்ச் மாதம் தொடங்க உள்ளன. இந்த நிலையில் 10th வகுப்பு 11th வகுப்பு மற்றும் 12th வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களிடம் தேர்வு கட்டணம் வசூலிக்க தலைமை ஆசிரியர்களுக்கு தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து நமக்கு வந்து அஃபிஷியலாக வந்து அவங்க தேர்வு கல்வித்துறை இருக்காங்க பார்த்திங்களா, கல்வித்துறை வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்கூலுக்கு வந்து அவர் லெட்டர் ஃபார்ம் பாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது வந்திங்கன்னா அது வந்து ஹெட் மாஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸஸ் வந்து கலெக்ட் பண்ணணும், அந்தந்த கிளாஸ் டீச்சர்ஸ் சொல்லி அவங்கவுங்க 10th +1 +2 பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லாருக்கும் வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களும் 10th வகுப்பு மாணவர்களிடம் முதல் மாணவர்களுடன் 5/2/2019 முதல் 22/2/2019 வரையிலும் 11th வகுப்பு 12th வகுப்பு பயிலும் மாணவர்களுடன் 6/2/2019 முதல் 28/2/2019 வரையிலும் தேர்வு கட்டணத்தை கட்டாயம் வசூலிக்க பிப்ரவரி 28 தேர்வுத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் செலுத்த வேண்டும் என அரசு தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டார்டிங் டேட் வேணால் 5/5/6 அந்த மாதிரி, ஆனால் எண்டு பார்த்திங்க அப்படின்னா 28/2/2019 வந்து நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம தேர்வுத்துறை இருக்கு பார்த்திங்களா, தேர்வுத்துறைக்கு வந்து செலுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 25 நம்ம கட்டினா மட்டும்தான் நம்ம வந்து அவங்க ஸ்டாஃபெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க கொண்டு அவங்க வந்து பணம் கட்ட முடியும், டிஸ்ட்ரிக்டில் கட்ட முடியும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அவங்க வந்து ஹால் டிக்கெட் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதே மாதிரி எக்ஸாம் எழுத பார்த்திங்கன்னா ஆன்சர் ஷீட் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி தராங்க அப்படின்னா வந்து இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணி தான் மட்டும்தான் நமக்கு வந்து அதனுடைய பாசிபிலிட்டி. அதனால் வந்து யாரும் வந்து இதை அசால்ட்டாக எடுத்துக்காங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் 28/25 வந்து நீங்கள் கட்டிடுங்க. 25 தேதிக்குள்ளே கட்டிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கு முன்னாடி யாராவது கட்டியிருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, கட்டாதவங்க இருந்தீங்க அப்படின்னா 28/25 25 தேதிக்குள்ளே கட்டிடுங்க, அதான் நல்லது. ஏன்னா 28 லாஸ்ட் என்ன 28 அவங்க யாரும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 28 வெள்ளி வியாழக்கிழமை வரதுனால வெள்ளி சென்னையில் வந்து அவங்க ஸ்கூலில் வந்து கொண்டு போய் அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஜோனில் வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால் கண்டிப்பாக அவங்க 22 வாங்க மாட்டாங்க. அதனால் 25 நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. அதேமாதிரி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க, அமௌண்ட் பே பண்ணியாச்சு, நீங்கள் அதை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கீழே கொடுக்கணும், இந்த அமௌண்ட் தான் நீங்கள் பே பண்ணிக்கிங்களா அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது இதனோட அதிகமான அமௌண்ட் வந்து நான் பே பண்ணியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 10th வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு கட்டணம், 10th வகுப்பு மாணவர்கள் ₹115 தேர்வு கட்டணமாக செலுத்த வேண்டும். அதான் பார்த்தீங்கன்னா 10th பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே ஃபீஸ் தான். அவள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 10th வகுப்புக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட் ஈச் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹115 தேர்வு கட்டணம் செலுத்திருக்கணும். இந்த ₹115 நீங்கள் எல்லாம் கட்டிட்டீங்களா அப்படின்னு பாருங்கள். ஒருவேளை வந்து இதுக்கு அதிகமாக யாராக கட்டியிருந்தீங்க அப்படின்னா என்ன ரீசனுக்காக கட்டியிருக்கீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்கூலில் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரில, அதனால் ₹115 கட்டியிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க.
பதினோராம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு கட்டணம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம ஃபீஸோடைய ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிகல் எக்ஸாம் வித் ப்ராக்டிகல் வித்தவுட் ப்ராக்டிகல் பார்த்திங்களா, அதை சேஞ்ச் பண்ணி தான் வந்து ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. அதே பார்த்திங்கனா ப்ராக்டிகலுக்கு முன்னாடியே வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு எல்லாத்துக்கும் ஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. மேபி கலெக்ட் பண்ணல, எக்ஸாமுடைய தியரிக்கு நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 25ஆம்தேதியில் கட்டிடுங்க. அதான் பார்த்தீங்கன்னா ஃபார் குரூப் இன்வால்விங் சப்ஜெக்ட் வித் ப்ராக்டிக்கல் செய்முறை தேர்வு உள்ள பாடப்பிரிவு சேர்ந்தோர் இந்த காலம் வந்து ஃபார் குரூப்ஸ் இன்வால்விங் சப்ஜெக்ட் வித்தவுட் ப்ராக்டிக்கல், வித்தவுட் ப்ராக்டிக்கல் இல்லாதவங்க செய்முறை தேர்வு அல்லாத பாடத்தேர்வு தெரிஞ்ச சேர்ந்தவர்கள் அதனுடைய காலம் ஃபுல்லாக இது, அதனுடைய ஃபீஸ் என்ன பார்க்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ராக்டிக்கல் எக்ஸாமோட எழுதுகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200, அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த மாதிரி சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து 200 ரூபா. அதே மாதிரி ப்ராக்டிக்கல் இல்லாதது மற்ற சப்ஜெக்ட் இப்போ ப்ராக்டிக்கல் இல்லாத சப்ஜெக்ட்னா 150 ரூபா கட்டணும். மார்க் சர்டிஃபிகேட்டுக்காக மதிப்பெண் சான்றிதழ் கட்டணம் வந்து எல்லாத்துக்கும் ஓவரால் ஓகேங்களா, அது ப்ராக்டிக்கல் தான் இல்லாடும் சரி இது ஓவரால் வந்து எல்லாத்துக்கும் ஜென்ரல் தான் 20 ரூபா கட்டணும். சர்வீஸ் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா, சர்வீஸ் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா அதில் 5 ரூபா கட்டணும். டோட்டல் பார்த்திங்கன்னா இந்த வித்தவுட் ப்ராக்டிக்கல் வித் ப்ராக்டிக்கல் இருந்தால் 225 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். வித்தவுட் ப்ராக்டிக்கல் பார்த்திங்க அப்படின்னா 175 ரூபா, அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கவங்க எல்லாம் பார்த்து 225 ரூபா கட்டணும், ப்ராக்டிக்கல் இல்லாதவங்க 175 ரூபா. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வித்து சர்வீசிங் சார்ஜோட சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நீங்கள் ஃபீஸ் கட்டியிருக்கீங்களா, இதை வந்து இதை தவிர வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் பே பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்து செக் பண்ணிக்கங்க. இல்லை வந்து நீங்கள் என்ன பே பண்ணல அப்படின்னா இதை வந்து நீங்கள் இந்த உங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா யார் தேர்வு கட்டணம் செலுத்த தேவையில்லை, தமிழ் வழியில் பயிலும் மாணவர்கள், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எஸ்சி எஸ்எஸ் பிரிவை சேர்ந்த மாணவர்கள் இதில் வந்து யாருமே வந்து நம்ம கட்ட தேவையில்லை, ஃபீஸ் கட்ட தேவையில்லை. அதே மாதிரி ஆங்கில வழியில் படிக்கும் எம்பிசி டிசி பிசி எம்சிஏ எம்சிஎம் மற்றும் ஓபி பிரிவை சேர்ந்த மாணவர்களின் பெற்றோரின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்துக்கு மிகாமல் இருப்பவர்கள், அதாவது பார்த்தி நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா எம்பிசி டிசி பிசி இந்த பிசிஎம் கேட்டகரிக்கு வந்து ஓபி இந்த பிரிவில் இருக்க மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 2 லட்சம் வந்து குறைவாக வருமானம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கட்ட தேவையில்லை. ஆனால் மேலே பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்சி எஸ்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ஃபீஸே கட்ட தேவையில்லை. அதே மாதிரி எம்பிசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு வருமானத்துக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களும் கட்ட தேவையில்லை. அப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து அவங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் பேரண்ட்ஸோடைய இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி சப்மிட் பண்ணி காமிச்சு ப்ரூஃப் கொடுத்தா தான் அவங்க வந்து அதை வந்து ஃபீஸ் கட்ட தேவையில்லைன்னு ரிடெக்ஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து மேலே என்ன சொல்லியிருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டணும். இதை தவிர கண் பார்வை இல்லாத மாணவர்கள், உடல் ஊனமுற்ற மாணவர்கள், மூளை வளர்ச்சி குன்றிய மாணவர்கள், காது மற்றும் வாய் பேச முடியாத மாணவர்கள், டைசலிகா சாதாரணமாக எழுத வாசிக்க முடியாத நிலையில் இருக்கும் மாணவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபீஸ் அவங்களுக்கும் இதை தவிர வந்து நீங்கள் ஃபீஸ் கட்ட தேவையில்லை சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரி எல்லாமே சுத்தமாக ஃபீஸ் கட்ட தேவையில்லை. ஆனால் வந்து இந்த கேட்டகரி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா எம்பிசி டிசி பிசி இந்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக வந்து வருமானம் இருந்தால் நீங்கள் கட்ட தேவையில்லை. 2 லட்சம் ரூபாய் இருந்துச்சு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வருமானம் கண்டிப்பாக நீங்கள் ஃபீஸ் கட்டியாகணும். யார் தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டும், மேலே பார்த்திங்க அப்படின்னா தேர்வு கட்டணம் செலுத்தாதவர்கள் பார்த்தோம், யாராலாம் தேர்வு கட்டணம் செலுத்தணும்னு பார்த்துங்க. அரசு பள்ளிகளில் ஆங்கில வழியில் படிக்கும் மாணவர்களின் முன்னேறிய பிரிவினர் மட்டும், எம்பிசி மற்றும் ஓபி பிரிவை சேர்ந்த மாணவர்களின் பெற்றோர்கள் ஆண்டு வருமானம் ரூபாய் 2000க்கு அதிகமாக இருப்பவர்கள், தனியார் மெட்ரிக் மற்றும் ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி கவர்மெண்ட் ஸ்கூலு ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆங்கிலோ இந்தியன் ப்ரைவேட் மெட்ரிக் ஸ்கூலு எல்லாமே தனியார் ஸ்கூல் எல்லாமே பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து நீங்கள் தனியார் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபீஸ் கட்டியாகணும். அதான் பார்த்திங்கன்னா வித் ப்ராக்டிகளோட இருக்கவங்க வந்து 275 ரூபாயும் வித்தவுட் ப்ராக்டிகல் இருக்கவங்க 175 ரூபா கட்டணும். அதே மாதிரி டென்த்து வந்து பார்த்திங்கன்னா 115 ரூபா கட்டாயம் நீங்கள் கட்டியாகணும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் எதாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் ஸ்கூலுக்கு இந்த ஃபீஸை நீங்கள் கட்டியாகணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஃபீஸ் கட்டியிருக்கணும், 25 ரூபாய்க்குள்ளே கட்டிடுங்க. அதுக்குள்ளே கட்ட முடியல அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் 25 ரூபாய்க்குள்ளே கட்டினா மட்டும்தான் அவங்க வந்து எக்ஸாம் வந்து எழுத விடுவாங்க. ஏன்னா வந்து பேப்பர் வந்தவங்க கொஷின் பேப்பர் அதுமாதிரி ஹால் டிக்கெட்லாம் ப்ரிப்பர் பண்ணுவாங்களா, இதை வந்து டிபெண்ட் பண்ணிட்டுக்காக நமக்கு பிளாக் மார்க் ஆயிடுவானா, அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து இதை வச்சு எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருக்குமே 10th+1+2 எல்லா பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லாத்துக்கும் பயனுள்ள தகவல் தான். அதனால் அந்த வீடியோ வந்து முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபேமிலி மெம்பர் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே வந்து இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியாத மாதிரி ஃபீஸ் வந்து கட்டணும் அப்படின்னு மாதிரி சில பேரண்ட்ஸ் கூட தெரியாமல் இருக்கலாம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து ஸ்டடி பண்ணுறாங்க, அதாவது எக்ஸாம் நெருங்கிருச்சா பண்ணுறாங்க, வந்து லீவ் வந்து லீவ் போட்டு கூட ஸ்டடி பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ராக்டிகல் எக்ஸாமில் ரிமைனிங் இருக்காங்க பார்த்தீங்களா, ப்ராக்டிகல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது ரிமைனிங் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபீஸஸ் ஸ்ட்ரக்சர் தெரியுதா என்னன்னு தெரில. அதனால் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் எல்லோரும் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் 10th ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 சம்மந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் டேரெக்டாக கிடைக்கும். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1க்கு வந்து நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் அடுத்த வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா நியூஸஸும் வந்து நம்ம நியூஸ் எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்க நியூஸ், அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக இருக்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபீஷியலாக ஏதாவது இன்டிமேஷன் எங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் அதை நாங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம், இல்லை வந்து நியூஸை வந்து நாங்கள் பார்த்து ஏதாவது வந்து மீட்டிங்கில் கண்டக்ட் பண்ணி யாராவது சொல்லியிருந்தால் மட்டும்தான் அதை தான் நாங்கள் அப்டேட் பண்ண முடியும். வேறு எதுவுமே வந்து உங்களுக்கு எதுவுமே நாங்கள் வந்து அன்வான்ட் எதுவுமே அப்டேட் பண்ண கிடையாது. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தமாக மட்டும்தான் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பயனுள்ளது தான் சரிங்களா. அதனால் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் சோர்ஸ் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா எஜுகேஷன் எல்லா சம்மந்தமாகவும் எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே இது பயனுள்ள நியூஸ் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.